ஹே கைஸ் வெல்கம் பேக். ரியல்மி ஃபைனலில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சீரீஸான பி சீரீஸை இன்னைக்கு இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் வந்து P1 அண்ட் P1 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ப்ரைஸிங்கில் வந்து ரியல்மி பயங்கரமான அக்ரேஷனை காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பி சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இதை பற்றி எல்லாமே வந்து இன்னி நம்ம வீடியோவில் ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மெகா சேவிங் டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேலில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா கூட ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நல்ல ப்ரைஸ் கட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனல் வந்து ரெகுலராகவே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்டர் டிசைன் பேட்டரி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. P1 வந்து பாக்ஸ் டிசைனாக இருக்குது, P1 ப்ரோவில் கர்வ்டு பேக்காக இருக்குது. பாக்ஸ் டிசைன் இல்லை கர்வ் டிசைன் உங்களுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் M55 வந்து டெலிவரி ஆகிடுச்சு, கூடி சீக்கிரமாக வந்து இந்த வீடியோவுமே இருக்குது. P1 ப்ரோவில் திக்னஸ் வந்து 8.35 mm மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, வெயிட் வந்து 186 grams இருக்குது. P1 ஸ்மார்ட் ஃபோனோட திக்னஸ் வந்து 7.97 mm, வெயிட் வந்து 188 grams. ரெண்டுமே வந்து நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே வந்து காமனாக 5000 mAh பேட்டரி, சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 45W ஒயர் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இவங்க பாக்ஸில் கொடுத்துருக்க சப்ளைட் சார்ஜர் யூஸ் பண்ணால் லெஸ் தென் 30 minutes வந்து 50% சார்ஜ் வந்து கம்பெனியில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. கலர்ஸ்னு பார்க்கும்போது P1 ப்ரோ வந்து ரெட்டு ப்ளூவில் அவைலபிளாக இருக்குது, அண்ட் P1 வந்து க்ரீன் அண்ட் ரெட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் டிசைன் வந்து ரெகுலராக அந்த 12 series டிசைனுக்கு வந்து சிமிலராக தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து அந்த சர்க்குலர் கேமரா ரே. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான், பட் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. சேஞ்சஸ் வந்து கடைசியாக சொல்கிறேன். 6.7 inch Full HD+ சூப்பர் அமலர் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 394 pixels per inch இருக்குது. 950 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. 10-bit சப்போர்ட் வந்து P1 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட், 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் டிசி டிமிங் சப்போர்ட்டுமே வந்து இந்த வாட்டி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம காலகாலமாக வந்து டிசி டிமிங் சப்போர்ட் வந்து ரியல்மி ஃபோன்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் PWM டிமிங் ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணதாக ரியல்மி வந்து லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா இது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து லோ லைட்டில் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஃப்ளிக்கர் வந்து கம்மியாகும். ஸோ தட் ஐக்கு வந்து பெரிய அளவுக்கு ஸ்டெயினோ இல்லை ஃபட்டிங் இருக்காது. பட் என்னென்னா இதனால் வந்து நமக்கு ஃபோனோட பேட்டரி வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ரியல்மி லேப்னு ஒரு ஆப்ஷனில் வந்து நம்ம இதை எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குமே வந்து ரெயின் வாட்டர் டச் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட 12X இருக்கட்டும், 1+12R எல்லாமே வந்து இந்த ஃபீச்சர் பார்த்துருந்தோம். ஸோ வெட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண முடியும். P1 ப்ரோ வந்து கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. P1 வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே, பட் P1 வந்து 2000 nits பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 ரெண்டு மேஜர் அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமரான்னு பார்த்தோன்னா ரியல்மி P1 ப்ரோவில் ரியரில் வந்து ரெண்டு கேமரா, ஃப்ரண்டில் சிங்கிள் கேமரா. அந்த 16MP ஹைனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரா வந்து 50MP சோனி LYD சென்சார், OIS சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷனலாக வந்து 8MP அல்ட்ராவைட் எதுவுமே வந்து ஹைனிக் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோ கேப்பபிலிட்டிஸ்னு பார்க்கும்போது அண்ட் P1 ப்ரோவில் வந்து 4K 30fps வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் ஸ்டெபிலைசேஷன் பெட்டராக வேணும் அப்படின்னு நினைக்கும்போது 1080p 60fps வரைக்குமே வந்து பெட்டர் ஸ்டெபிலைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. P1லேயுமே வந்து ஃப்ரண்ட் 16MP கேமரா, ரியரில் வந்து 50MP மெயின் கேமரா, 2MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 50MP வந்து சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. P1 ப்ரோவில் ஸ்னாப்ட்ராகன் சிப் இருக்குது, ISP பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான அவுட்புட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இவங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். P1 வந்து ஓரளவு டீசென்டான கேமராஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது P1 ப்ரோவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ரியல்மி 12 ப்ரோவில் யூஸ் பண்ண அதே சிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 nanometer பேஸ்டு ப்ராசர். அடிஷ்னலாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே வந்து பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக VC கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் P1 நம்ம பார்த்தோன்னா டிமென்சிட்டி 7050 யூஸ் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 920 1080 அதே தான் வந்து லைட்டாக நேமாக சேஞ்ச் பண்ணி 7050 வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ரியல்மி 11 ப்ரோலாம் பார்த்துருப்போம். அண்ட் ரியல்மி 12 Plus வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம். அதுலேயுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டெய்லி யூசேஜ் எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணோம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த ஃபோன் டாமினேட் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. 6 Gen 1 7050 வந்து 102 ஸ்கோர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். பட் 7200 பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கும். அந்த ரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து 7200 கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது P1 ப்ரோவில் IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. P1 வந்து IP54 ரேட்டிங் இருக்கு. ஏர் கெஸ்டர் சப்போர்ட், டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ்க்காக வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. எது ரெண்டு சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு பார்க்கும்போது P1 வந்து 6128 8256 ரெண்டு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. 6128 வந்து 15999 8256 வந்து 18999 லான்ச் பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு ஈவினிங் 6:00 வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லான்ச் ஆஃபர்ஸாக வந்து பேங்க் ஆஃபர் வந்து 1000 ரூபீஸ் தராங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து P1 பேஸ் வேரியன் 6128 வந்து நம்ம 14999 பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வருது. பட் அதுவே வந்து அந்த 8256 வந்து 3000 ரூபி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம். P1 பேஸ் வேரியன்ட் வந்து ரொம்ப பெட்டரான வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் P1 நம்ம பார்த்தோன்னா 8128 வந்து 21999 8256 வந்து 22999 லான்ச் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தேவைப்படுது அப்படின்னா 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி அந்த 256 GB வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பேங்க் ஆஃபர் வந்து 2000 ரூபீஸ் தராங்க. பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சால் பேஸ் வேரியன்ட் எஃபெக்டிவ் ப்ரைஸை வந்து ஒரு 19999 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ரியல்மி இந்த பி சீரிஸ் பொறுத்தவரைக்கும் ப்ரைஸிங்கில் வந்து பயங்கரமான அக்ரேஷன் வந்து காட்டியிருக்காங்க. பட் P1 வந்து ரொம்ப ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக தெரியுது. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ஒரு நல்ல ப்ராசராக இருந்தாலுமே வந்து அதே ப்ரைஸ் செக்மெண்ட்ல நமக்கு அதை விட வந்து ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் IQ Z9 மாதிரி ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. IQ Z9 ரிவ்யூவில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் கூடி சீக்கிரமாக வந்து Z9 ஃபுல் ரிவ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் Z9 வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக தான் தெரியுது. வித் பேங்க் ஆஃபர்ஸோட நமக்கு வந்து 17999 வந்து அவைலபிளாக இருக்கு. ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் 15000 ரூபி பட்ஜெட்லேயே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து 15000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர், அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.